ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கல்வி சேவை இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா புதுக்கோட்டை பாஸ்டல் பள்ளி மற்றும் மாவட்ட சிறையில் காலியாக உள்ள மனநல ஆலோசகர் பணியிடத்திற்கு விண்ணப்பிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு வந்திருக்கு அதான் நம்ம பார்க்க போகிறோம் புதுக்கோட்டை பாஸ்டல் ம பள்ளி மற்றும் மாவட்ட சிறையில் காலியாக உள்ள மனநல நல ஆலோசகர் பணியிடத்திற்கு விண்ணப்பிக்கலாம் இது குறித்து புதுக்கோட்டை மாவட்ட சிறை கண்காணிப்பாளர் திருமதி வி ருக்மணி பிரியதர்ஷினி அவர்கள் தெரிவித்தது புதுக்கோட்டை பாஸ்டல் பள்ளி மற்றும் மாவட்ட சிறையில் காலியாக உள்ள மனநல ஆலோசகர் ஒரு பணியிடத்திற்கான பொது போட்டி முன்னுரிமை அற்றவருக்கான விருப்ப விண்ணப்பங்கள் முப்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபதாம் தேதி மாலை அஞ்சு நாப்பத்தி அஞ்சு மணிக்கு முன்னர் கீழ்கண்ட முகவரிக்கு வரவேற்க இந்த மனநல ஆலோசகர் பணியிடத்திற்கு விண்ணப்பிப்போர் சமூகவியல் உளவியல் சமூக பணிகளில் முதுநிலை பட்டப்படிப்பு தேர்ச்சி பெற்றவராகவும் மற்றும் மனநல நிறுவனம் ஒன்றில் மனநல ஆலோசனை வழங்குதலில் இரண்டு வருடம் முன் அனுபவம் வேண்டும் சொல்லியிருக்காங்க மேலும் பொது பிரிவினர் முப்பது வயதுக்குள்ளும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் பிசி முப்பத்தி ரெண்டு வயதுக்குள்ளும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் முப்பத்தி ரெண்டு வயதுக்குள்ளும் ஆதி திராவிடர் வகுப்பினர் வந்து முப்பத்தைந்து வயதுக்குள்ளும் வயதுக்குள்ளும் ஆதிதிராவிடர் பழங்குடியினர் முப்பத்தைந்து ஆதி திராவிடர் அறுதி முப்பத்தி ஐந்து மாற்றுத்திறனாளிகள் அதிகபட்ச வயது வரம்பு நாற்பது இருத்தல் வேண்டும் சொல்லியிருக்காங்க மேற்குறிப்பிடப்பட்ட அனைத்து வகுப்பினர்களுக்கும் விண்ணப்பிப்பதற்கான குறைந்தபட்ச வயது வரம்பு பதினெட்டு ஆகும் சம்பளம் ஒப்பந்தத்துடன் அடிப்படையில் மதிப்பூதிய மற்றும் மாதம் பதினைந்தாயிரம் ஆகும் விருப்பம் உள்ளவர்கள் சிறை கண்காணிப்பாளர் பாஸ்டல் பள்ளி மற்றும் மாவட்ட சிறை புதுக்கோட்டை இரண்டு சைபர் சைபர் ஒன்று தபால் பெட்டியின் இருபத்தேழு என்ற முகரிக்கு விண்ணப்பம் அனுப்பிட வேண்டும் மேலும் விவரங்களுக்கு ஜீரோ ஃபோர் த்ரீ டபுள் டூ டபுள் டூ டபுள் டூ டூ ஜீரோ என்ற தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும் குறிப்பாக முப்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபதாம் தேதி மாலை அஞ்சு நாற்பத்தஞ்சு மணிக்கு முன்னர் விண்ணப்பங்கள் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் அதற்கு பிறகு சமர்ப்பிக்கப்படும் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது இவ்வாறு புதுக்கோட்டை மாவட்ட சிறை கண்காணிப்பாளர் திருமதி வி ருக்மணி பிரியதர்ஷினி அவர்கள் தெரிவித்துள்ளார் நன்றி வணக்கம்